என்னமோ நடக்குது. அது டீமோட செகண்ட் படம். ராஜபாண்டி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எங்களுடைய இசை இளவல் பிரேம்ஜி மியூசிக் போட்டிருக்காரு. எல்லாரும் பற்றி கம்பெனி ஆர்டிஸ்ட்னுவாங்க, அந்த மாதிரி கம்பெனி ஆர்டிஸ்ட் கம்பெனி மியூசிக் டைரக்டர் அப்படி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுடைய ட்ரிபிள்இயில் வந்து பிரேம்ஜி மியூசிக் பண்ணணும், நான் மட்டும்தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தம்பி கொஞ்சம் மனசு மாறிட்டான், அடுத்து பெரிய பிளான்ஸ்லாம் போட்டுட்ருக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து வெங்கடேஷ் சார் வரல கேமரா, சுஷ்டி டாங்கே கதாநாயகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னா நாங்கள் வந்து கருத்து சொல்லலை, வந்து நடைமுறையில் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லா பெற்றோர்களும் இதை கண்டிப்பாக இதை பார்க்கணுன்ற ஒரு இது இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தில் வந்து மிக முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து இரண்டு பேர் சொல்லலாம், ரெண்டு பேக் போன் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒன்று வந்து சரண்ய பொன்வண்ணன் மேடம், அப்புறம் சமுத்திரகனி அண்ணன். சமுத்திரகனி ஒன்றும் வரல, வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலு. இந்த படத்தை தூக்கி நிற்கிறதே அவங்க தான், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நாங்கள்லாம் இருந்திருக்கிறோம். ஸோ அதனால் தேங்க்ஸ் டு சன்னிய மேடம் அண்ட் கனி அண்ணன். இந்த படத்தில் வந்து முக்கியமாக எல்லாருமே என்னென்னா முக்கிய கதாபாத்திரம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இதில் எல்லாருமே ஒரு முக்கியமான இதுதான். ஏன்னா இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன கேரக்டரும் சரி பெரிய கேரக்டர் சொல்லி அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து அந்த படமாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதில் வந்து ஒரு மிக முக்கியமான இன்னொரு முக்கியமான ரோலில் வந்து அவர் கேமியோ ரோஹிணி மேடம் பண்ணியிருக்காங்க, அதாவது மக்களுக்காக பேசியிருக்காங்க. ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ரோஹிணி மேடம். அதுக்கப்புறம் வந்து ராதா ரவி சார் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கருணாஸ் அண்ணன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தேவதர்ஷினி மேடம், அப்புறம் வந்து ஷண்முகசுந்தரம் சார். ஸோ ஆகும்போது நிறைய ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. மியூசிக்கை பற்றி சொல்லணும் வந்து எனக்கு அறிமுகமாக போது யுவன் சார் அவட ஸ்டுடியோவில் தான் அறிமுகம் பண்ணார். அது அறிமுகம் பயங்கரமான அறிமுகம், அதை சொல்ல வந்து நேரம் பத்தாது. ஸோ வந்து அஸ்வின் கீபோர்டாக இருந்து அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு ஆல்பம்ஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ் படம் ஆரம்பிக்கணும் போது நான் தான் சார் பண்ணுவாங்க படத்துக்கு மியூசிக் அப்படின்னாரு. கண்டிப்பாக சார் நம்ம சேர்ந்து பண்ணுவோம், அப்படி தான் என்னமோ நடக்குது வந்தது. அதுலேயும் சூப்பரான பாடல் கொடுத்துருக்காரு, இதுலேயும் அச்சமிட்டிலையும் சூப்பரான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. மேலும் படம் பண்ண போகிற படங்களிலையும் நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கணும்.